ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, ரெண்டு நண்பர்கள் கேட்ட கேள்வி தான். ஒருத்தர் பேர் வந்து குமார் குமார், இன்னொருத்தர் பேர் வந்து சைஃபுல்லா ராஜா. இந்த ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். குமார் குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேள்வி கேட்டார்டா, எனக்கு 19 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நான் வந்து விசாக்கு அப்ளை பண்ணால் எனக்கு ஒர்க் விசா கிடைக்குமா ஜிசிசியில் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சைஃபுல்லா ராஜாங்கிறவர் வந்து, எனக்கு 21 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் குவைத்துக்கு வர முடியுமா, எனக்கு வந்து வீட்டு வேலை டிரைவர் வேலைக்கு எனக்கு விசா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இந்த வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு வெப்சைட்டில் தேடி எடுத்திருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஜிசிசி கண்ட்ரீஸு மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் விசா ஃபார் ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜிசிசின்னு சொல்லக்கூடிய 6 நாடு: சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஓமன். இந்த 6 நாட்டுக்கும் வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆனால் போதும் உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கும். நீங்கள் கம்பெனிக்கெலாம் கம்பெனிலையும் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கம்பெனி விசாவும் கிடைக்கும், வீட்டு விசாவும் கிடைக்கும். அதிகபட்சமாக வந்து 55 தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் விசா கிடைக்காது. அடுத்தது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபை. துபாயில் வந்து 18 முடிஞ்சாலும் போதும், 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆனாலும் போதும் உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கும், அதாவது எம்ப்ளாயி விசா கிடைக்கும். அதிகபட்சமாக 48 55 வயசுக்குள்ளே இருக்குன்னு அதிகபட்சமாக, அதுக்கு 55 தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒர்க் விசா கிடைக்காது. பஹ்ரைனு 20 முடிஞ்சு 21 ஸ்டார்ட் ஆனால் போதும் உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கும், அதிகபட்சமாக 55 வயசு, அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஹ்ரைனில் ஒர்க் விசா கிடைக்காது. கத்தாரில் வந்து 21 முடிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆனால் 22 ஸ்டார்ட் ஆனால் போதும் மினிமம், அதாவது 22 ஸ்டார்ட் ஆனால் போதும் உங்களுக்கு ஒர்க் விசா கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து 55, 55 தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் விசா கிடைக்காது. அதே மாதிரி ஓமன், மஸ்கட்டில் வந்து 21 முடிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் விசா கிடைக்கும். அதே மாதிரி அதிகபட்சம் வந்து மேக்ஸிமம் வந்து 55 வயசு, அதுக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் விசா கிடைக்காது. அதே மாதிரி குவைத்து, அவங்க கேட்டது குவைத்துக்கு தான். அதே மாதிரி குவைத்து 21 முடிந்து 22 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கும். காதிமாக இருந்தாலும் சரி, சூனாக இருந்தாலும் சரி, அதாவது கம்பெனியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒர்க் விசா கிடைக்கும். அதிகபட்சமாக 48 55 வயசு, 55 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்காது. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து அதிகபட்சமாக வந்து எல்லா நாட்டிலையும் வந்து 55 வந்து கொடுத்துருக்காங்க. கம்மியாக வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வேறுபடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.